Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen. Wa salatu wa salamu ala ashrafil anbiya'i wal mursaleen. Sayyidina wa nabiyyina wa habibina Muhammadin. Wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'du. Faqad kala Allah subhanahu wa ta'ala fi al-Quran al-Kareem. A'udhu billahi min ash-shaytan al-rajim. Bismillahir rahmanir rahim. فهل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة فقد جاء أشراطها فأنى لهم إذا جاءتهم ذكراهم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أنا والساعة كهاتين أو كما قال عليه الصلاة والسلام ألوتر أرلا لنم نهرتر أنبري يونما هي اللام ولا الله جل شانه وتعالى بين بيرنا من كند عرم بتوناها அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாக சலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலாக வந்ததித்த கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் கிளையார்கள் தோழர்கள் மற்றும் அவர்களை அன்றதொட்டு இன்று வரைக்கும் நேசித்து வாழக்கூடிய எல்லா மூமின்கள் மீதும் உண்டாவதாக. கணியத்துக்கும் மதிப்புக்குமுரிய உலமாக்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் ஃபிக்ஹு தஹவுலாத் பற்றி சிறு வார்த்தைகள் முன்வைக்க விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் ஃபிக்ஹு தஹவுலாத் என்பது உலகத்திலே ஏற்படக்கூடிய, அதிலும் விசேஷமாக மறுமை நெருங்கும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிகழ்வுகளை வைத்து அதிலிருந்து எப்படி இஸ்லாமிய பாடங்களை கற்றுக்கொள்வது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனிலே அல்லாஹ்வும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அவைகளின் அளவுகள் எது, கெடுதிகள் எது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் போன்ற செய்திகளை சொல்லக்கூடியதுதான் ஃபிக்ஹு தஹவுலாத் என்று சொல்லக்கூடிய கலை. இந்த கலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக குர்ஆனுடைய வசனங்களுடைய அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள் அடிப்படையிலும் உருவாக்கப்பட்டது, உருவானது. இதை ஒரு கலையாக எடுத்து புத்தக வடிவில் தொகுத்தவர்கள் யமன் தேசத்தைச் சார்ந்த அல் ஹபீப் அபூபக்கர் அல் அதனை பின் அலி அல் மஷ்ஹூர் ஹஃபிதஹுல்லாஹ் வ நஃபஅனல்லாஹு பிஉலூமிஹி அவர்களால் தொகுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் ஃபிக்ஹு தஹவுலாத்துடைய சில பாடங்கள், ஃபிக்ஹு தஹவுலாத் காட்டித்தரக்கூடிய வழிமுறைகளை உங்களுக்கு மத்தியில் முன்வைக்க விரும்புகின்றேன். ஏற்படக்கூடிய தவறுகள் இருந்தால் அதை திருத்தி சீர் செய்யுமாறு உலமாக்களிடத்திலே பணிவாய் வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்து இந்த ஃபிக்ஹு தஹவுலாத், அதாவது மறுமை சம்பந்தமான அடையாளங்கள், உலகிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றிய அறிவு, இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீதின் வாயிலாகத்தான் இந்த கலை முன்வைக்கப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கியமான ஒரு ஹதீத், நம் அனைவரும் அறிந்த ஒரு ஹதீத், அதுக்கு உம்மு சுன்னா என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஹதீத் ஹதீது ஜிப்ரீல் என்றும் அழைக்கப்படுகின்றது. அந்த ஹதீதிலே சைதனா உமர் ஃபாரூக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே வந்திருக்கக்கூடிய ஹதீத், அதே போன்று புகாரி ஷரீஃபிலும் பதிவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருக்கிறார்கள். உமர் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் எங்களிடத்திலே ஒரு மனிதர் வந்தால் பைனமா நஹனு இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்தையோம் இது தொல அலைனா ரஜுலுன் ஷதீது பயாதி ஸியாப் ஷதீது சவாதி ஷார் லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர் வலா யஅரிஃபுஹு மின்னா அஹத். எங்களிடத்திலே ஒரு மனிதர் வந்தார், கடுமையான வெண்மையான ஆடை அணிந்திருந்தார், அவருடைய முடியோ கடும் கருமையாக இருந்தது, அவரிடத்திலே பிரயாணத்துக்குரிய அடையாளமும் தெரியவில்லை, எங்களிலே யாரும் அவரை அறிந்ததும் கிடையாது. அவர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து அமர்ந்து தன்னுடைய இரு முன்கால்களையும் அல்லாஹுடைய தூதருடைய முடங்காலுடன் சேர்த்து வைக்கிறார்கள். அவருடைய இரு கைகளையும் அல்லாஹுடைய தூதருடைய புனிதமான தொடையின் மீது வைத்து கூறுகிறார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லி தாருங்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் என்றால் அல்லாஹுவை அன்றி இலாஹு கிடையாது என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிறவர்கள் அல்லாஹுடைய ரசூல் என்றும், தொழுகையை நிறைவேற்றுவதும் ஜக்காத்து கொடுப்பதும் நோன்பு பிடிப்பதும் ஹஜ்ஜி செய்வதும் என்று அதுதான் இஸ்லாம் என்று சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹன்றி இலாஹு கிடையாது என்று சாட்சி சொல்வது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்வது,
தொழுவது, ஜக்காத்து கொடுப்பது, நோன்பு பிடிப்பது, சக்தி பெற்றிருந்தால் ஹஜ்ஜு செய்வது, இது இஸ்லாம் என்றார்கள். அப்போது வந்தவர் சதக்து என்றார். உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். அவரே கேள்வி கேட்டு அவரே உண்மையும் படுத்துகிறார். பின்பு கேட்டார், ஈமான் என்றால் என்ன என்று சொல்லுங்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுவை நம்புவது, அவனுடைய மலாய்க்காமார்களை, அவனுடைய வேதங்களை, அவனுடைய ரசூல்மார்களை, மறுமை நாளை நம்புவது, கலா கதிர், உலகிலே ஏற்படக்கூடிய அனைத்து நலவுகள் கெடுதிகள் அனைத்தும் அல்லாஹுடைய ஏற்பாட்டை கொண்டுதான் என்று நம்புவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு கேள்வி கேட்டவர் சொதத்த, நீங்கள் உண்மை சொன்னீர் என்று சொன்னார். மூன்றாவதாக சொல்கிறார்கள், இஹ்சானை பற்றி எனக்கு சொல்லித்தாருங்கள், அறிவியுங்கள் என்றதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். அப்படி பார்ப்பது போன்று நீங்கள் இல்லை என்றால் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு வணங்க வேண்டும் என்றார்கள். இந்த ஹதீதுடைய இந்த அளவு வரைக்கும் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இஸ்லாத்தை பற்றி கேட்டு பதில் சொன்னதற்கு சதக்த என்றவர், ஈமானை பற்றி கேட்டார், அதற்கும் அல்லாஹுடைய தூதர் பதில் சொன்னார்கள், அதற்கும் சதக்த என்றார்கள். இஹ்சானை பற்றி கேட்டதற்கு அல்லாஹுடைய தூதர் பதில் சொன்னார்கள், ஆனால் வந்தவர் சதக்த என்ற வாசகத்தை இந்த இடத்திலே புலங்கவில்லை. அதற்கும் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இமாமுனா நவவி ரஹிமஹுல்லா அதற்கு விளக்கம் சொல்லும்போது, ஒவ்வொரு மனிதனுடைய இஹ்லாஸையும் அல்லாஹன்று வேறு யாராலும் அறிய முடியாது. அதனால் இஹ்லாஸை பற்றி சொல்லப்பட்டதற்கு அவர்கள் சதக்த என்பதை சொல்லாமல் ஒவ்வொரு மூமினுடைய இஹ்லாஸும் நேரடியாக அல்லாஹுடன் சம்பந்தப்படக்கூடியது என்ற கருத்தை அவர்கள் மௌனித்தது உணர்த்துகிறது என்கிறார்கள். முடிக்கவில்லை. மீண்டும் வந்தவர் கேட்கிறார், அக்பிர்னி அனிசா, மறுமையை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா பி அலம் மின சாயில், கேட்கப்படக்கூடியவன் கேட்பவனை விட மிக அறிந்தவன் அல்ல. ஒரு வகையில் இரண்டு பேரும் அந்த விடயத்தை அறிய மாட்டோம், அல்லாஹுதான் அறிந்தவன் என்ற கருத்து அதிலே இருக்கிறது. இன்னொரு வகையில் மல் மஸ்ஊலு அன்ஹா பி அலம் மின சாயில், கேட்பவரை விட கேட்கப்படக்கூடியவர் மிக அறிந்தவர் அல்ல, இருவரும் அந்த அறிவில் சமமானவர்கள் என்ற ஒரு கருத்தும் அதிலே தொழிக்கிறது. அதற்கு பின்னால் கேட்கிறார், அப்படி என்றால் அக்பிர்னி அன் அமாரத்திகா, அதனுடைய அடையாளங்களை எனக்கு சொல்லுங்கள் என்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன் தலிதல் அமத்து ரப்பத்தஹா, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பாள், வான் தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத்த, செருப்பணியாத நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்லாமல் ஆடு மேய்க்கக்கூடிய மேய்ப்பாளர்கள் உயரமான கட்டிடங்களிலே வாய் நீட்டி பேசுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே இதை தொடர்ந்து வரக்கூடிய ரிவாயத்திலே, இதா வலதத்தில் மர்அத்து ரப்பஹா, ஒரு பெண் தன்னுடைய எஜமாட்டியை, ரப்பத்தஹா, தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபதாக்க மின் அஷ்ராத்திஹா, இது மறுமைக்குரிய அடையாளம் என்றார்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கேட்டவர் பின்பு சென்று விட்டார். நான் அந்த இடத்திலே அமர்ந்திருந்தேன் கொஞ்ச நேரம். என்னை பார்த்து அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள், உமரே, வந்து கேள்வி கேட்டவர் யாரென்று தெரியுமா என்று கேட்டதற்கு சொன்னார்கள், அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவருடைய ரசூலும் தான் அறிந்தவர்கள் என்று சொன்னேன். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைன்னஹு ஜிப்ரீல், வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன் வந்தார் என்றால், அத்தாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களோட தீன உங்களுக்கு கற்றுத்தர வந்தார் என்று சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் அம்ரதீனிக்கும், தீனுடைய விடயங்களை கற்றுத்தர வந்தார் என்று சொன்னார்கள். மேற்சொன்ன இந்த ஹதீதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீதில் நான்கு விடயங்களை சொல்லிவிட்டுத்தான் உங்களுடைய தீனுடைய விடயங்களை கற்றுத்தர வந்தார் என்கிறார்கள். அதுதான் ஃபிக்ஹு தஹவுலாத்திலே முக்கியமான ஒரு செய்தி. அதாவது, தீனுல் இஸ்லாம் என்றால் எங்களுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் தீனுல்லா, இந்த தீன் இஸ்லாம், ஈமான், இஹ்சான், இந்த மூன்றையும் மட்டும் கொண்டது அல்ல. இஸ்லாத்துடைய தூண்கள், இந்த மார்க்கத்துடைய தூண்கள், தீனுடைய தூண்கள் மூன்று அல்ல, நான்கு என்பதை இந்த ஹதீத் ஜிப்ரீல், உம்மு சுன்னா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஹதீத் நிரூபிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நான்கு விடயங்களையும் சொல்லியதற்கு பின்னால் தான் ஜிப்ரீல், வந்தவர் ஜிப்ரீல் அவர்கள் உங்களுடைய தீனுடைய அம்சங்களை சொல்லித்தர வந்தார் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். அதனால் இல்மு ஸாஆ, மறுமையுடைய அறிவு, மறுமையுடைய அடையாளங்கள், அதுவும் தீனுடைய ஒரு ருக்னாக இருக்கிறது. அதனால் அர்கானுத்தீனி அர்பா என்ற செய்தியை இந்த ஹதீர் எங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறது. முதலாவது, இஸ்லாம்
இரண்டாவது ஈமான், மூன்றாவது எஹ்சான், நான்காவது இல்முஸ்ஸாஆ மறுமையுடைய அறிவு. இந்த மறுமையுடைய அறிவை அறிவதும் தீனுடைய அம்சங்களில் ஒன்று என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு விளங்க கிடைக்கிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்பட சொல்கிறார்கள் கடைசியாக, ஃபைன்னஹு ஜிப்ரீல் அத்தாக்கும் யுஅல்லிமுக்கும் அம்ர தீனிக்கும். இதன் மூலமாக தீனுடைய அருக்கான்கள் நான்கு என்பது தெளிவாகிறது. இதை குர்ஆனில் எடுத்தால் கூட சூரத்துல் ஜும்ஆவிலே அல்லாஹு சொல்லும் போது, ஹுவல்லதி பஅஸஃபில் உம்மியீன ரசூலம் மின்ஹும், அவன்தான் அந்த படிப்பறிவில்லாத மக்களிடத்திலே அவர்களிடந்தே ஒரு ரசூலை அனுப்பினான். அந்த ரசூல் எத்துலு அலைஹிம் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சிகளை அவர்கள் மீது ஓதி காண்பிக்க கூடியவராக இருக்கிறார். இந்த இடத்திலே ஃபிக்ஹு தஹவுலாத் எங்களுக்கு சில நுட்பமான விடயங்களை கற்றுத்தருகிறது. குர்ஆனிலே ஆயாத் ஆயாத் என்று வந்திருக்கக்கூடியவைகள் குர்ஆனுடைய வசனங்களை குறிப்பது அல்ல, மாறாக அவைகள் மறுமையுடைய அத்தாட்சிகள், மறுமையுடைய அலாமாத்துகளை பற்றி பேசுகிறது என்று ஃபிக்ஹு தஹவுலாத் சொல்கிறது. எத்துலு அலைஹிம் ஆயாத்திஹி என்றால், அல் ஆயாத் அல் இல்மு பி அலாமாத்தி ஸாஅதி வ தஹவுலாத்தில் உமம், சமூகத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மறுமையுடைய அடையாளங்களை பற்றிய அறிவைத்தான் எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அந்த அறிவை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார். அது ஃபிக்ஹு தஹவுலாத்தை அங்கு குறித்து கொண்டிருக்கிறது. வயுசக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துவார் இல்முல் எஹ்சான், இஹ்லாசுடைய அந்த எஹ்சானுடைய இல்மை பற்றி அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்கிறான். வயு அல்லிமுஹுமுல் கிதாப், இங்குதான் குர்ஆனை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று கிதாபுல்லாஹை அல்லாஹு தஆலா குர்ஆனை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். அடுத்தது வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, ஹிக்மா என்பது அஸ்ஸுன்னத்துன் நபவியா என்று ஃபிக்ஹு தஹவுலாத் சொல்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீதுகளை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள், தன்னுடைய ஹதீதை, தன்னுடைய வார்த்தைகளை, வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பார்கள். வயின் கானூ மின் கபுலு லஃபீ தலாலின் முபீன், இதற்கு முன்னால் அவர்கள் இந்த அறிவின்றி வழிகேட்டில், பகிரங்கமான வழிகேட்டிலே இருந்தார்கள் என்பதையும் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் ஆயாத்து, அல்லாஹுடைய அத்தாட்சிகள், மறுமையுடைய அடையாளங்கள், சமூகத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையின் மூலமாக மார்க்கத்துடைய நான்காவது தூணாகிய இல்முல் அஸ்ஸாஆவை இங்கே குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த உம்மு சுன்னாவாகிய ஹதீதிலே நீங்கள் பார்த்தால் தொடர்ச்சியாகத்தான் வருகிறது. இஸ்லாத்தை பற்றி கேட்கிறார்கள், ஈமானை பற்றி கேட்டு பதில் சொல்லப்படுகிறது, எஹ்சானை பற்றி கேட்டு பதில் சொல்லப்படுகிறது, அதற்கு அடுத்ததாக இல்முஸ்ஸாஆவை பற்றியும் கேட்டு பதில் சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தீனுடைய கர்மங்களை உங்களுக்கு கற்றுத்தர வந்தார் என்று. அதனால் நான்கு அம்சங்களும் சேர்ந்ததுதான் தீன் என்பதை நாங்கள் உறுதியாக அறிந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் இது சம்பந்தமாக ஃபிக்ஹு தஹவுலாத் மட்டுமா இதை கண்டுபிடித்தது, வேறு அறிஞர்கள் பேசவில்லையா என்றால், இல்லை, கட்டாயம் பேசியிருக்கிறார்கள். இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய புகாரியிலே இந்த ஹதீதை ரிவாயத்து செய்யும் போது எப்படி பாடமிடுகிறார்கள் என்றால், பாபு சுவாலி ஜிப்ரீல் அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஈமானி வல் இஸ்லாமி வல் இஹ்சானி வ இல்மி ஸாஅதி என்று அவர்கள் பாடமிடுகிறார்கள். மட்டுமல்ல அதை தொடர்ந்து வ பயானின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹு சும்மா கால் ஜா ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் யுஅல்லிமுக்கும் தீனக்கும் فجعل ذلك كله دينا என்று இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா பாடமிடுகிறார்கள். பாருங்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த ஹதீஸிலிருந்து நான்கு அம்சங்களையும் சேர்த்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனாக ஆக்கினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய கேள்வி இஸ்லாம், ஈமான், எஹ்சான், இல்முஸ்ஸாஆவை பற்றியதாக இருந்தது. இந்த நான்கையும் சேர்த்து அவர்கள் தீன் என்று ஆக்கினார்கள் என்று இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸுக்கு பாடமிட்டிருக்கிறார்கள். அதே போன்று சஹீஹுல் முஸ்லிம்ல இமாமுனா நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் அதற்கு பாடமிடும் போது, பாபு பயானில் ஈமானி வல் இஸ்லாமி வல் இஹ்சானி வ அஷ்ராத்தி ஸாஆ என்று இதற்கு பாடமிட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும் போது அஷ்ராத்து ஸாஆ என்பது தீனுடைய ஒரு அம்சம் என்பது நிரூபணமாகிறது. அதனால் இஸ்லாத்தை பற்றி விளங்கப்படுத்தும் முகமாக ஃபுகஹாக்கள் இஸ்லாத்துடைய அம்சங்களை எடுத்து எழுதினார்கள். அதே போன்று அகீதாவுடைய உலமாக்கள் ஈமானுடைய அம்சங்களை எடுத்து எழுதினார்கள். எஹ்சானை பற்றி சூஃபியாக்கள், அதே போன்று தஸ்கியாவுடைய உலமாக்கள் எடுத்து எழுதினார்கள். இதோ நான்காவது அம்சமாகிய அந்த அஷ்ராத்து ஸாஆவை பற்றி ஃபிக்ஹு தஹவுலாத் கதைத்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து இந்த ஃபிக்ஹு தஹவுலாத்தை படிப்பதன் மூலமாக அர்கானுத்தீன்
அர்ராபி தீனுடைய நான்காவது இந்த ருக்குனை படிப்பதின் மூலமாக இரண்டு விடயங்களை எங்களுக்கு அது கற்றுத்தருகிறது. மறுமை சம்பந்தமான ஹதீதுகள் ஆயாத்துகள் எல்லாம் நாங்கள் படிக்கும்போது விசேஷமாக ஒரு தாயி அல்லாஹ் அளவிலே மக்களுக்கு போதனை செய்யக்கூடிய மக்களை அழைக்கக்கூடிய ஒரு தாயியுடைய லுகத்து அதாவது தாவாவுடைய பாஷையை புதுப்பிக்கக்கூடிய ஒரு அறிவை எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும் இந்த ஃபிக்ஹு தஹவுலாத்துடைய அறிவு. ஒரு தாயி அவருடைய வார்த்தை பிரயோகம் எவ்வாறு இருக்க வேண்டும் தாவாவின் போது? ஏனென்றால் தாவா என்பது அல்லாஹின் பால் அழைப்பது என்பது அது ஏனைய விடயங்களை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னாலே இஸ்லாத்தில் புலங்கப்பட்ட ஒன்று. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா கடமைகளை விதியாக்குவதற்கு முன்னாலே இஸ்லாமிய தாவாவுடைய அழைப்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹுடைய தூருடைய ஆரம்பகட்ட வேலையாக அது இருந்தது. அதனால் அதனுடைய பாஷைகள் அதனுடைய தாவாவுடைய வார்த்தை பிரயோகங்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த ருக்னுர் ராபி மூலமாக எங்களுக்கு கற்றுக்கொள்ள கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்திலே குர்ஆன் சொன்னது போன்று நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் அவனுடைய பாதையிலே ஹிக்மத்தை கொண்டும் அழகான உபதேசங்களை கொண்டும் மக்களை அலையுங்கள். வஜாதில் ஹும்பில்லத்தி ஹி அஹ்சன், மிக அழகான வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு நீங்கள் தர்க்கியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஃபிக்ஹு தஹவுலாத் அதாவது தீனுடைய நான்காவது ருக்னை படிப்பதன் மூலமாக வார்த்தை பிரயோகங்கள் அழகான வார்த்தை தாவாவுடைய வார்த்தையை புதுப்பிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் அடையலாம். பின்வரக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்க்கும்போது அடுத்தது நான்காவது ருக்னை படிப்பதன் மூலமாக அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய மூன்று ருக்குன்களுடைய பாதுகாப்பை எங்களால் செய்ய முடியும். இஸ்லாமிய அறிவு, ஈமானிய அறிவு, அதே போன்று இஹ்சானிய அறிவு, இந்த மூன்றுக்கும் ஒரு பாதுகாப்பாக ருக்னுர் ராபி நான்காவது ருக்னை படிப்பதன் மூலமாக அந்த பாதுகாப்பை நிரூபிக்கலாம். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமையுடைய சந்தர்ப்பங்களை பிற்காலங்களை பற்றி சொல்லும்போது எரிசு ஹாதல் இல்ம மின் குல்லி ஹலஃபின் உதூலுஹு என்ஃபூன் அன்ஹு தஹரீஃப் அல் காலீன் வந்திஹால் அல் முபத்திலீன் வ தஅவீல் அல் ஜாஹிலீன் என்று சொன்னார்கள். நாங்கள் ருக்னுர் ராபியை படிக்கும்போது இந்த விடயத்தை ஏனைய அறிவுகளுக்கு அதொரு பாதுகாப்பாக அமையும் என்பதை எங்களால் நிரூபணமாக காணலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இல்மை, இந்த மார்க்கத்துடைய இல்மை ஒவ்வொரு பிந்தியவர்களில் ருதூல்கள் நீதமானவர்கள் சுமப்பார்கள். இந்த ஹதீதை நாங்கள் ஃபிக்ஹு தஹவுலாத் மூலமாக அறிய முற்படும் போது ஃபிக்ஹு தஹவுலாத் சொல்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எரிசு ஹாதல் இல்ம், இந்த இல்மை வராசத்தாக பெறுவார்கள். வராசத்தாக பெறுவது என்றால் எங்களுக்கு தெரியும் வராசத்து என்பது ஒரு முன்னோரிடமிருந்து அல்லது உரிய ஒருவரிடமிருந்து ஒரு மனிதன் உரிய முறையில் பெறக்கூடிய ஒரு சொத்து தான் வராசத்து. தகப்பனாக இருக்கலாம், ஓலியாக்களாக வழிகளிடமிருந்து அல்லது அசபத்துகளிலிருந்து நிறைய உங்களுக்கு தெரியும் சொந்தங்களிலிருந்து கராபத்துகளிலிருந்து பெறக்கூடிய அந்த சொத்து அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அதுக்குத்தான் வராசத்து என்று பொதுவாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்கிறார், இந்த இல்மை அது இஸ்லாத்துடைய இல்மாக இருக்கலாம், ஈமானுடைய இல்மாக இருக்கலாம், எஹ்சானுடைய இல்மாக இருக்கலாம், அதை வராசத்தாக பெற வேண்டும். இன்று உலகிலே இருக்கக்கூடிய பல மாற்றங்களை நாங்கள் பார்க்கலாம். கூகுளில் படிக்கக்கூடியவர்கள் கூகுள் ஷேக்காக சிலர்கள் இருக்கிறார்கள், சிலர்கள் ஹதீஸ் இருக்கக்கூடிய அடிப்படை தெரியாதவர்களாக, யார்கிட்ட படிக்கணும் என்று தெரியாதவர்களாக, வழிகேடர்கள் கூட ஹதீஸ்களை பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த இல்மை யார்கிட்டிருந்து இருக்கணும்? ஒவ்வொரு பிந்தியவர்களில் உதூல்கள் தான் இந்த ஹதீஸை முன்னையவர்களிடமிருந்து வராசத்தாக பெறுவார்கள். உதூல் என்றால் நீதமானவர்கள் என்றால் ஆட்சியில் நீதமானவர்கள் அல்ல. பொதுவாக உதூல்கள் என்று வரக்கூடிய இஸ்லாமிய பாடங்களில் அநேகமாக இல்மோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய உதூல்கள் என்பவர்கள் அல் அதாலத்து ஃபில் இல்ம், இல்மிலே, இல்மை நக்கல் செய்வதில, இல்மை தபலீகு பண்ணுவதில் அவர்கள் உதூல்களாக இருந்தார்கள். ஆட்சியை பற்றி சொல்லவில்லை. இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா வாழ்ந்த காலம் உமையாக்களுடைய ஆட்சி காலம், அதை ஆட்சியை வைத்து சொன்னது என்று சொன்னால் அவர்களை உதூல் என்று சொல்ல முடியாது. மாறாக இல்மு சம்பந்தமாக அல் அதாலத்து ஃபில் இல்மு என்பதை நாங்கள் இந்த இடத்திலே அறிய கடமைப்பட்டுள்ளோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உதூல்கள் பிந்தியவர்களில்
ஒவ்வொரு உதூல்களும் இந்த ஹாலை வராசத்தாக பெற்றிருப்பார்கள். ஷேகிடமிருந்து, தன்னுடைய உஸ்தாதிடமிருந்து அதபாக சில்சிலாவோடு இஸ்னாதோடு பெற்றிருப்பார்கள். அவர்கள்தான் என்ஃபூன் அன்ஹு தஹரீஃப் அல்காலீன், மிகைத்து செல்லக்கூடிய வரம்பு மீறக்கூடியவருடைய பிறட்டல்களை அதை விட்டு நீக்குவார்கள். வந்திஹால் அல் முபத்திலீன், பாத்திலை சொல்லக்கூடிய பொய்யர்களுடைய பொய்களை தட்டுவார்கள். வ தவீல் அல் ஜாகிலீன், மடியர்களுடைய வியாக்கியானங்களை தட்டுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இதில் சொல்லப்பட்ட பொய்யர்களுடைய பொய், ஜாஹிலீன்களுடைய வியாக்கியானம், அதே போன்று எல்லை மீறக்கூடியவருடைய பிறட்டல்கள், இவைகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அறிவாக, அல்லது அவைகளை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அறிவாக இந்த நான்காவது ருக்னை படிப்பது அமையும் என்பதை இந்த இடத்தில் அறிய கடமைப்பட்டிருக்கும். அடுத்தது ஹதீத் ஜிப்ரீலை எடுத்துக்கொண்டால், மேற்சொன்ன நான்கு விடயங்களில், ஆரம்ப மூன்று விடயங்கள், இஸ்லாம், ஈமான், இஹ்சான், இவைகளில் மாற்றம் கிடையாது, வந்தது போன்றே பின்பற்றப்பட வேண்டியது. ஆனால் நான்காவது ருக்ன், அது மாற்றங்களின் போது அது மாறிக்கொண்டே இருக்கும், மாற்றங்களை வைத்துத்தான் அதை அறிய வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே அறிய கடமைப்பட்டுள்ளோம். நாங்கள் இப்போது ஃபிக்ஹு தஹவுலாத்துடைய அந்த நான்காவது தீனுடைய நான்காவது ருக்னை இப்போது நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் அது சம்பந்தமான நான்காவது ருக்ன் என்பது நிரூபணமாகுவதற்குரிய விடயங்களை சொல்லி வந்தோம். இப்போது நான்காவது அந்த ருக்ன், தீனுடைய ருக்னாகிய மர்மையுடைய அடையாளங்கள், இதுதான் ஃபிக்ஹு தஹவுலாத்துடைய மௌதுவாக இருக்கிறது. மாற்றங்களை பற்றிய அறிவை சொல்லக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அதனால் இப்போது அந்த அலாமாத்து சஆவுடைய விடயத்துக்கு வந்தால், இல்மு அலாமாத்து சஆ, மர்மையுடைய அடையாளங்கள், உலகிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை அறிவதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு ருக்ன்களை சொல்லித் தருகிறார்கள். அதில் முதலாவது அன் தலிதல் அமத்து ரப்பத்தஹா ஔ ரப்பஹா, ஒரு பெண் ஒரு அடிமை தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது அன் தரல் ஹுஃபாத் அல் உராத் அல் ஆலத்த யா அஷா யதத்தாவலுன ஃபில் புன்யான் என்று சொன்னார்கள். இது இரண்டாவது ருக்ன். முதலாவது ருக்ன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய ஒரு விடயம், முன்னால் வரக்கூடிய ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். இதுக்கு சொல்கிறார்கள் நஸ்ஸுன் இஸ்திபாக்கியும், முன்னால் வரக்கூடிய ஒன்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறன்பட சொல்லித் தருகிறார்கள். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இஷாராவாக முன்வைக்கிறார்கள். என்ன, பிற்காலங்களில் மாற்றங்கள் ஏற்படும். எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்றால், இல்முல யாத்திகாதில் சீர்கேடுகள் ஏற்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எஜமாட்டியை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அடிமை என்றால், அடிமை சுதந்திரம் இல்லாதவள், உரிமை இல்லாதவள், அதிகாரம் இல்லாதவள், அதிகாரம் உடையவரை பெற்றெடுத்த அதிகாரி போல் தன்னை காட்டிக்கொள்வாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதன் மூலமாக பல விடயங்களை இதற்கு விளக்கமாக பிற பிற சந்தர்ப்பங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு, முன்னால் வந்தவர்களை பின்னால் வருபவர்கள் பழிக்கக்கூடிய காலம் வந்தால், நீங்கள் அல்லாஹுடைய சோதனைகள் வேதனைகள் வருவதை எதிர்பாருங்கள் என்ற ஒரு கட்டத்திலே சொன்னார்கள். அதே போன்று இல்மு உயர்த்தப்படும், ஜாஹில்கள் ஃபத்வா கொடுப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அறிஞர்கள் புறக்கணிக்கப்படும். எப்படி அறிஞர்களுக்கு அதிகாரம், அறிவுக்குரிய அதிகாரமுடையவர்களாக அறிஞர்கள் இருக்க, அதிகாரமற்ற மடையர்கள் அவர்களை மிஞ்சி அவர்களை பொய்ப்பித்து பேசுவார்கள் என்றால், எஜமாட்டியை அடிமை பெற்றெடுப்பது போன்றுதான். அறிவிலே எந்த அதிகாரமும் அற்றவர்கள், அறிவிலே எந்த ஆழமும் அற்றவர்கள், ஆழமறிந்த ஆழம் கண்ட உலமாக்களை பற்றி, அறிஞர்களை பற்றி தப்பாக பேசி குறை காணக்கூடிய ஒரு காலம் வந்தால் அது மறுமைக்குரிய அடையாளம் என்பதை இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். இப்படி நிறைய ஹதீஸ்களை பார்த்து கொண்டே போகலாம். மறுமை வரும், அல்லது மறுமை நெருங்கும் போது, அல்லது பிற்காலத்தில் தோன்றும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். அனைத்திலும் இந்த ஹதீதின் மூலமாக, இந்த வாசகத்தின் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு இஷாராவுக்கு விடையாகத்தான் அவைகள் இருந்து கொண்டிருக்கும். இரண்டாவது அன் தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத்த, சிறப்பணியாத, அதாவது முருஅத்து கெட்டவர்கள், ஆடை அணியாதவர்கள் என்றால் ஒழுக்கம் இல்லாதவர்கள், ஏழைகள் என்றால் பொதுவாக பணத்தில் மட்டுமல்ல, அறிவில் ஏழைகளாக, அந்தஸ்தில் ஏழைகளாக, கண்ணியத்தில் ஏழைகளாக, ஆடு மேய்ப்பவர்கள் என்றால் அதாவது பொது சாடையோர வேலைகள் ஈடுபடக்கூடியவர்கள், பெரும் கட்டிடம் கட்டுவதிலே அவர்கள்
வாய்நீட்டி பேசுவார்கள் என்றால் அதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஷரக்கின்றி பெரும் வேலைகளை செய்ய முயற்சிக்கக்கூடியவர்களை இந்த இடத்தில் ஒரு இஷாராவாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இதுக்கு ஒப்பான் நிறைய ஹதீதுகள் பிற்காலத்தில் தோன்றும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அறிவின்றி மார்க்கம் பேசக்கூடியவர்கள் தோன்றுவார்கள். மட்டுமல்லாமல் லா தசாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி என்ற உம்மத்தோட கூட்டம் நீங்காமல் இருப்பார்கள், அவர்கள் ஹக்கில் நிலையாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்காமல் என்றால் ஒருவர் பின் ஒருவராக, ஒருவரை தொட்டும் ஒருவராக, ஒருவரிடமிருந்து ஒருவர் ஹதீதை எடுத்தவராக வரக்கூடியவர்கள் தான் ஹக்கில் இருக்க திடீரென எந்த விதமான தொடர்பும் இன்றி ஆசான்கள் யாரென்று தெரியாமல் வந்தவர்கள் எல்லாம் மார்க்கத்தில் கையடிப்பார்கள் என்ற ஒரு நுணுக்கமும் சொல்லப்படுவது இந்த ஹதீதுடைய இந்த பகுதியுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது. அடுத்தது இல்முஸ்ஸாஅ அலாமாத்து ஸாஅவை அறியும் போது அதனுடைய வகைகளை தெரிந்திருக்க வேண்டும். மூன்று வகையாக அறிஞர்கள் அதை பிரிக்கிறார்கள். அதிலே சின்ன அடையாளங்கள், நடுத்தரமான அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள். இந்த மூன்றையும் விளங்கும் போது உலகிலே ஏற்படக்கூடிய எல்லா மாற்றங்களையும் கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த அந்த அறிவை எங்களால் அறிய முடிகிறது. அதுதான் ஃபிக்ஹு தஹவுலாத்துடைய இல்மு என்று அறிஞர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஃபிக்ஹு தஹவுலாத்துடைய இல்முகளுடைய வகைகளுக்கு செல்வதற்கு முன்னால் ஃபிக்ஹு தஹவுலாத்துக்கு தாரீஃபை நாங்கள் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஃபிக்ஹு தஹவுலாத் என்றால் யுத்லக்கு முசம்மா ஃபிக்ஹு தஹவுலாத் அலா ஜும்லத்தின் நுசூசுல் குர்ஆனியா நுசூசுல் குர்ஆனியத்தி வல் ஹதீதியத்தில் ஹாஸத்தி பி இல்மி அலாமாத்தி ஸாஅத்தி வ அஷ்ராதிஹா. மறுமையுடைய அடையாளங்கள், மறுமை சம்பந்தமான அறிவுகள், அவைகளை பேசக்கூடிய விசேஷமான குர்ஆன் ஹதீதுடைய வாசகங்களுடைய ஒரு தொகைக்கு பெயர்தான் ஃபிக்ஹு தஹவுலாத் என்பதை நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்வைக்கப்பட்ட வாசகங்கள், பேச்சுகள், ஹதீதுகள், அடுத்தது குர்ஆனுடைய வசனங்களை ஃபிக்ஹு தஹவுலாத் மூன்று வகையாக பிரிக்கிறது. ஒன்று வஹியுடைய காலத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்காலத்திலே பேசிய விடயங்கள். இரண்டாவது நுசூசுல் இஸ்திபாக்கியா பின்னால் வரக்கூடிய விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்க்க தரிசனமாக சொன்னது. மூன்றாவது நுசூசுல் இஸ்திக்ராஇயா அதாவது ஏற்கனவே அல்லாஹுடைய தூதரிய காலத்துக்கு முன்னால் நடந்த விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விடயங்கள். இந்த மூணு நஸ்ஸுகள் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயங்களை மற்றது குர்ஆனுடைய வசனங்களை நோக்கலாம். அதிலே மூன்றாவது ஃபிக்ஹு முஸ்தஜத்தாத்தில் உலூமி நதரியா வ தத்பீகியா வ ஸகாஃபாத் அதாவது நவீன அறிவுகள், அதே போன்று நவீன கலாச்சாரங்கள் சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய விடயங்கள். நான்காவது அறிவு ஃபிக்ஹுல் அஷ்ராத்தில் கௌனியத்தி உல் மலாஹிம் யுத்தங்கள் சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியவைகள். ஐந்தாவது மார்க்கத்துக்கும் தாரீஹ் வரலாற்றுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு. இப்படி ஐந்து பாடங்களை ஃபிக்ஹு தஹவுலா சுமந்திருக்கிறது. அதில் ஒவ்வொன்றாக நாங்கள் இப்போது விளங்க இருக்கிறோம். ஃபிக்ஹு தஹவுலாத் மறுமையுடைய அடையாளங்களை வைத்து உருவான ஒரு கலை என்பதை படித்தோம். அப்படி பார்க்கும்போது மறுமையுடைய அடையாளங்கள், அதிலே பெரிய அடையாளங்கள், நடுத்தரமான அடையாளங்கள், சிறு அடையாளங்கள் என்று பார்த்தோம். அந்த மூன்று அடையாளங்களையும் வைத்து அதை சம்பந்தமாக வந்த ஹதீதுகள் குர்ஆனுடைய வசனங்களை வைத்து ஃபிக்ஹு தஹவுலாத் ஐந்து கலை சொற்களை கொண்டு அல்லது ஐந்து பாடங்களை தன்னிலே பொதிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஐந்து பாடங்களுடைய சுருக்கம்தான் அனைத்து ஃபிக்ஹு தஹவுலாத்துடைய அறிவுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே முதலாவது ஃபிக்ஹு நவாகித் வ நகாயித் வ முதில்லாத்தில் ஃபிதன் வ அஸ்பாபில் விகாயத் மின்ஹா ஃபில் ஹுக்மி வல் இல்மி வல் இக்திசாத். முதலாவது பாடம் ஃபிக்ஹு தஹவுலாத்துடைய ஃபிக்ஹு நவாகித் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலே சொல்லக்கூடிய விடயங்கள். அதாவது ஃபிக்ஹு நவாகித் என்று சொன்னால் இஸ்லாத்திலே மறுமை நெருங்கும் போது இஸ்லாத்திலுடைய சில அடிப்படை விடயங்கள் வேறறுக்கப்படும். அந்நவாக்கித் என்பது ஒரு விடயம் வேறறுக்கப்படுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கட்டாயம் நாங்கள் அறிய வேண்டிய ஒரு விடயம் ஃபிக்ஹு தஹவுலாத் மிக உன்னிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விடயம். அதாவது ஃபிக்ஹு நவாக்கித் என்று ஒன்று இருக்கிறது. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சில அம்சங்களை வேறறுக்கக்கூடிய காலங்கள் வரும். அதை வரும்போது நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள் என்பதை உங்களால் விளங்கி அதன்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவீர்கள். அதிலே வரக்கூடியதா அந் நகாயித் ஃபிக்ஹு நகாயித் என்பது. ஃபிக்ஹு நகாயித் என்று சொன்னால் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விடயங்களுக்கு நேர் முரணான விடயங்கள் மறுமை நெருங்கும் போது சில மனிதர்களினால் சில கூட்டங்களினால் முன்வைக்கப்படும். அதை அறிந்தால் எப்படி இஸ்லாத்தை பாதுகாத்து முஸ்லீமாக வாழ முடியும் என்பதை
எங்களுக்கு அது கற்றுத்தரும். அடுத்தது முதில்லாத்தில் ஃபித்தன், வழிகெடுக்கக்கூடிய சில ஃபித்னாக்கள், அவைகளை பற்றியும் ஃபிக்ஹு தஹவுலா தன்னுடைய பாடங்களிலே சொல்லும். அதிலிருந்து எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்வது என்பதையும் சொல்லும். இரண்டாவது ஃபிக்ஹுல் இஷாராத்தி வல் விஷாராத்தி வன்னதாராத், ஷைக்கினை ரீதியான சில அறிவுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அவைகளை விளங்கினால் சில குழப்பங்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். மட்டுமல்ல, சில நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் கூட எங்களால் தடுமாறாமல் இருக்க முடியும். அடுத்தது வல் பிஷாராத், நன்மாராயங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அறிவுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நன்மாராயங்கள் செய்திருக்கிறார்கள். பிற்காலத்திலே வரக்கூடியவர்கள் அந்த நன்மாராயங்களை அறிந்தால் தன்னுடைய ஈமானை கூட பாதுகாத்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு, சில சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ்களை நாங்கள் விளங்கினோம் என்று சொன்னால் சில குழப்பமான கொள்கைகள் எங்களிலே தாக்கம் செலுத்தாது. இந்த உலகிலே பாருங்கள், சஹாபாக்களை தூட்டக்கூடிய கூட்டம், அவர்களை அகௌரவப்படுத்தக்கூடிய கூட்டம், அவங்களை தக்ஃபீர் பண்ணக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் தோன்றியிருக்கிறார்கள். ஃபிக்ஹு தஹவுலாத்தை சொல்லப்படக்கூடிய இந்த ஃபிக்ஹுல் இஷாராத், பிஷாராத், நதாராத் இவைகளை படித்தால் அவைகளிலிருந்து எங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அடுத்தது ஃபிக்ஹு நதாராத், எச்சரிக்கைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில எச்சரிக்கைகள் செய்திருக்கிறார்கள் மர்மை சம்பந்தமாக. உதாரணத்துக்கு சொல்லுவார்கள், கியாமத்து நெருங்கும் போது தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள், கத்தாபுகள் தோன்றுவார்கள், அவர்கள் ஹதீத் என்று சொல்லி நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ கேள்விப்படாததை கொண்டு வருவார்கள் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். அதுபோன்ற ஹதீதுகளை, அதுபோன்ற இல்முகளை இந்த பாடத்திலே படிக்கலாம். அடுத்த ஃபிக்ஹுல் ஹசானாத், சில பாதுகாப்பு கவசங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த சில அறிவுகள் இருக்குது. சில மனிதர்களை அல்லது சில தாத்துகள், சில காலங்கள், சில குடும்பங்கள் இவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்து அவருடைய பேச்சினால் பாதுகாத்திருக்கிறார்கள். கோட்டை கட்டி அவர்களை பாதுகாத்தது போன்று. அதை நாங்கள் சரியாக அறிந்திருந்தால் அவர்களிலே குந்தகம் விளைவிக்கக்கூடியவருடைய செய்திகள் எங்களுடைய ஈமானிலே எந்த பங்கத்தையும் விளைவிக்காது. உதாரணத்துக்கு, இன்று வழிகற்ற ஷியாக்கள் சில சஹாபாக்களை தப்பாக பேசுவார்கள். ஆனால் ஃபிக்ஹுல் ஹசானாத்து தெரிந்தவர்கள் அவர்களுக்கு அந்த அவர்களுடைய வாதங்கள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இது மிக முக்கியமான ஒரு செய்தி. ஒவ்வொன்றையும் தனியாக விளங்கப்படுத்தும் போது அந்த ஹதீதுகளை விளங்குவதன் மூலமாக எங்களுக்கு அதை அறிய முடியும். அடுத்தது அந்த இரண்டாவது பாடத்தில் ஷரஃபுல் அதாலா, நீதத்துவத்துடைய சிறப்பு. இல்மிலே நீதத்துடைய சிறப்பை பற்றியும் சனதுடைய சிறப்பை பற்றியும் எங்களுக்கு இதன் மூலமாக விளங்க கிடைக்கலாம். சொல்லலால் சனதை பற்றி பேசியிருக்கிறார்கள். மார்க்கத்துடைய அறிவு, மார்க்கத்துடைய அம்சங்கள் சனது ரீதியானது, யாருக்கும் திடீரென மார்க்கத்தில் புதிய ஒன்றை உருவாக்க முடியாது என்ற செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால் ஃபிக்ஹு தஹவுலாத்துடைய இரண்டாவது பாடம் ஃபிக்ஹுல் இஷாராத்தி விஷாராத்தி வன்னதாராத்தி ஃபிக்ஹுல் ஹசானத்தி வஷரஃபுல் அதாலத்தி வசனத் என்பதை பேசிக்கொண்டே இருக்கும். முதலாவது பாடமாகிய ஃபிக்ஹு நவாகித் வன்னகாயிதை பற்றி பார்த்தால், நவாகித் என்றால் ஜம்மு நாகித், அதாவது ஒரு விடயத்தை அடியோடு இல்லாமலாக்குவதற்கு நாகித் என்று சொல்லப்படுகிறது. ஓஹோமா யுசீலு ஷையமின் அசாசிஹி வயக்தஅஹு மின் அஸ்லிஹி. ஃபிக்ஹு தஹவுலாத்திலே அதற்குரிய விளக்கம், இஸ்முன் லிக்குல்லிமா யங்குது உரல் இஸ்லாம் வயுஜிஜு அசுரா பினக்தி சவாபித்தில் இல்ம், அதாவது இஸ்லாமிய பாரம்பரியங்களை அடியோடு உடைத்து மனிதர்களுக்கு மத்தியில் பித்தலாட்டங்களையும் மோதல்களையும் ஏற்படுத்தக்கூடியவைகள் நவாகித். இவைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மறுமை நெருங்கும் போது உண்டாகும் என்று கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். அதற்குரியவர்கள் யார், அதை ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் யார் என்பதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான அறிவு. அதை அறிந்தால் ஃபித்னாக்கள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லதுன்கதன்ன உரல் இஸ்லாமி உர்வத்தன் உர்வா, இஸ்லாத்துடைய பாரம்பரியங்கள் அடிப்படைகள் அடியோடு கலட்டப்படும். ஃபகுல்லமன் துக்கிதத் உர்வத்துன் தஷப்பசன் நாசு பில்லத்தி தலீஹா, ஒவ்வொரு இஸ்லாமிய அடிப்படைகள் இஸ்லாமிய பாரம்பரியங்கள் கலட்டப்படும் போது மக்கள் அதை அடுத்துள்ளவைகளை பற்றி பிடிப்பார்கள். ஃபஅவ்வலுஹுன்ன நக்துன் அல்ஹுக்கும், ஆரம்பமாக இஸ்லாத்தை கொண்டு ஆட்சி செய்வது அல்லது இஸ்லாமிய தீர்ப்புகள் கலட்டப்படும்.
இஸ்லாமிய தீர்ப்புகளை கையில் எடுக்க மாட்டார்கள். வாஹிர் ஹுன்ன சலா, கடைசியாக தொழுகை கலட்டப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீதின் மூலமாக தீர்ப்பு செய்யக்கூடியவர்கள் இஸ்லாமிய அமைப்பில் தீர்ப்பு செய்யாமல் பிற பிற அமைப்புகளை இஸ்லாத்துக்குள் நுழைவிப்பார்கள். இது மறுமை நெருங்கும் போது வரும். கடைசியாக தொழுகையை கூட இல்லாமலாக்குவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். இப்படி நிறைய நவாக்கிது சம்பந்தமாக இஸ்லாத்துடைய அடிப்படை கலட்டப்படும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். அவைகள் உலகிலே தோன்றும் போது இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இவைகளிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு ஃபிக்ஹு தஹவுலாத்துடைய முதலாவது பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாத்துடைய பாரம்பரியங்கள் அழிக்கப்படும் என்று சொல்லி. இன்று பாருங்கள், உலகத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அவைகள் ஒரு கணக்கில்லாமல் இஸ்லாமிய ஆடைகள், இஸ்லாமிய கலாச்சாரங்கள், இஸ்லாமிய நல்லமல்கள் கூட அடியோடு நீக்கப்படுவதை பார்க்கிறோம். முஸ்லீம்களுடைய கரங்களினாலும் முஸ்லீம் அல்லாதவருடைய கரங்களினாலும் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதருடைய காலந்தொட்டு, சஹாபாக்களுடைய காலந்தொட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த சில நல்லமல்கள் கூட வீணாக்கப்படும் என்பதை இது உணர்த்துகிறது. அப்போது நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொன்னார்கள் என்பதை உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஃபிக்ஹு நவாக்கிதுடைய கண்ணோட்டத்தில் நாங்கள் ஹதீதுகளை ஆய்வு செய்தால் எங்களுக்கு கண்டுகொள்ள முடியும். அடுத்தது அந்நகாயித், அதாவது எதிரான நகீதுகள், அதாவது மார்க்கத்தில் வளமையிலுள்ள ஒன்றுக்கு மாற்றமாக எதிராக ஒன்றை கொண்டு வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்போதும் திட்டான விடயங்களை தனி நபர் மூலமாக அல்லது ஒரு கூட்டம் மூலமாக உருவாக்குவார்கள். இவைகளை ஃபிக்ஹு நகாயித் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எதிர்மறையான விடயங்களினுடைய சமூகத்திலே தோன்றும். லயாத்தி என்ன அலன்னாசி ஜமான், மக்களுக்கு ஒரு காலம் வரும், யுக்கத்தபு ஃபீஹி சாதிக், உண்மையாளன் பொய்ப்பிக்கப்படுவான், வயு சத்தக்கு ஃபீஹில் காதி, பொய்யன் உண்மைப்பிக்கப்படுவான், வயு ஹவ்வனு ஃபீஹில் அமீன், நம்பிக்கையாளன் மோசடிக்காரனாக ஆக்கப்படுவான், வயு தமனுல் ஹவுன், மோசடிக்காரன் நம்பிக்கையாளனாக ஆக்கப்படுவான், வயஷ்ஹதுல் மர்உ வலம் இஸ்தஷ்ஹத், சாட்சிக்கு அழைக்கப்படாமலே சாட்சி சொல்ல மக்கள் ஓடி வருவார்கள், சத்தியம் கேட்கப்படாமலே சத்தியம் செய்வார்கள், மக்களிலே மிக நல்லவனாக இருப்பவன் லுக்கா இப்னு லுக்கா, அதாவது விபச்சாரத்திலே பிறந்தவன் அல்லது தாழ்மையானவன், அதபு கெட்டவன், ஒழுக்கமில்லாதவன், இவன் மக்களிலே உயர்ந்தவனாக இருப்பான், லா யுமினு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொள்ளாதவனாக இருப்பான் என்ற செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது நகீதுடைய பாடத்திலே இருக்கிறது. இருப்பதைக்கு மாற்றமான விடயங்களை செய்வார்கள், ஹக்குக்கு மாற்றமாக நடப்பார்கள். இவைகளெல்லாம் என்னுடைய சமூகத்தில் தோண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபிக்ஹு தஹவுலாத் இந்த விடயத்தை தன்னுடைய இரண்டாவது பாடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படி ஃபிக்ஹு நவாக்கித் மூலமாக மார்க்கத்திலே இப்படியான விடயங்கள் தோண்டும், இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்துகள் இஸ்லாத்திலே நுழைவிக்கப்படும், அல்லது இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயத்துக்கு நேர்மாற்றமானவைகள் இஸ்லாத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சூழலாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு அது சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளை பார்த்தால் அதை நாங்கள் விளங்குவோம் என்றிருந்தால், உடனடியாக இப்படியான தோற்றங்கள் சமூகத்தில் தோன்றும் போது அவைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் மறுமை சம்பந்தமாக பிற்காலத்திலே தோன்றக்கூடிய மாற்றங்களின் போது எவ்வாறு ஒரு மூமின் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த விடயங்களை அறிவது தீனுடைய நான்காவது அம்சம் என்பதை உணர்த்தி இருக்கிறார்கள். இதன் மூலமாக ஒரு மூமினுக்கு இந்த ஃபிக்ஹை படிப்பதின் மூலமாக உலகத்திலே ஏற்படக்கூடிய பல மாற்றங்களுக்கு, பல பிரச்சனைகளுக்கு இதிலே தீர்வுகளை அவனால் கண்டுகொள்ள முடியும். தன்னையும் தன்னுடைய ஈமானையும் பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்த பாடம் ஃபிக்ஹு இஷாராத், சைக்கினைகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவைகளை விளங்குவது. இஸ்லாம் உலகளாவ பரவும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சைக்கினைகளாக சொன்னார்கள். இதா ஹலக கைசர் ஃபல கைசர் பஅதா, கைசர் அழிந்தால் அதுக்கு பின்னால் கைசர் தோன்றாது, கிஸ்ரா அழிந்தால் அதுக்கு பின்னால் கிஸ்ரா தோன்றாது, அல்லாஹின் மீது சத்தியமாக லதுன்ஃபகுன்ன குனூஸுஹுமா ஃபீ சபீலில்லாஹ்,
அல்லாஹுடைய பாதையில் அவருடைய பொக்கிஷங்கள் செலவழிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கினையாக சொன்னார்கள். அவருடைய பொக்கிஷங்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கப்படும் என்றால் அவைகள் இஸ்லாத்துக்கு கட்டுப்படும், இஸ்லாத்துக்கு உள்ளே அவைகள் வரும், இஸ்லாம் வெற்றி பெற்று அந்த அளவுக்கு பரவும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார்கள். இன்னொரு கட்டத்தில் சொன்னார்கள், லா துசீபுக்கும் ஃபித்னத்துன் மதா மஹாதா ஃபீக்கும். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சுட்டிக்காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவர் உங்களிலே இருக்கும் காலமெல்லாம் ஃபித்னா உங்களை அடையாது என்றார்கள். மக்கள் அந்த நேரத்திலே அதை சொல்லும் நேரத்திலே அந்த அளவு புரிந்து கொள்ளாவிட்டாலும் உமர் ரதியல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு தெளிவாகவே விளங்கிக் கொண்டார்கள். அதுக்கு பின்னால் தான் பல ஃபித்னாக்கள் தோண்டியது, பிரச்சனைகள் சமூகத்திலே உண்டானது. இப்படி சில சைக்கினைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய வார்த்தைகளிலே சொல்லி இருக்கிறார்கள். அந்த சைக்கினைகளை ஒன்று சேர்த்து சொல்லக்கூடிய பாடம்தான் ஃபிக்ஹுல் இஷாராத். அந்த சைக்கினையான ஹதீதுகளை திரட்டி நாங்கள் படிக்கும் போது சில நுட்பமான அறிவுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் மூலமாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த பாபிலே அடுத்த பாடம் ஃபிக்ஹுல் பிஷாராத்தி, நன்மாராயங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பின்னால் வரக்கூடிய சில விடயங்களிலே சில நன்மாராயங்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த நன்மாராயங்கள் மூலமாக ஒரு மூமினுக்கு பல கருத்துக்களை, நல்ல படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காலங்கள் சம்பந்தமாக சில நன்மாராயங்கள் செய்திருக்கிறார்கள். தனி நபர்களுக்கு சில நன்மாராயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று ஒரு கூட்டத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். சில இடங்களை பற்றி நன்மாராயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். இவைகளை அறியும் போது உலகத்திலே ஏற்படக்கூடிய சில ஃபித்னாக்களுக்கு எங்களுக்கு அவைகளிலே தெளிவான முடிவுகளை அடைந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு சில தனிநபர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நன்மாராயங்களை பாருங்கள். சில சஹாபாக்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னார்கள். சைனா அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அந்த மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன மிம் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து இடத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த அந்தஸ்து இருந்தது, அதுபோன்று உங்களுக்கு என்னிடத்திலே இருக்கிறது, என்னுடைய ஒரு வசீராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதன் மூலமாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தெய்வீக அளவுக்கு உயர்த்தக்கூடிய வழிகேட்டை விட்டும் எங்களால் பாதுகாப்பு அடைந்து கொள்ள முடியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த நன்மாராயம். அதே போன்று அவர்களை பற்றி தப்பாக பேசக்கூடிய சில கெட்டவர்களுடைய அந்த கெட்ட கொள்கையிலிருந்தும் எங்களுக்கு பாதுகாப்பு அடைய முடியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொன்னவர்கள். அதே போன்று சில சஹாபாக்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர். இன்று பாருங்கள், சில வழிகேட்டு கொள்கைகள் சில சஹாபாக்களை நிராகரிப்பார்கள். அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு, உமரே ஃபாரூக் ரதியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹா இவர்கள் போன்றவர்களை தப்பாக பேசுவார்கள். அதற்கு பல ஹதீதுகளை அல்லது பல செய்திகளை கொண்டு வந்து மக்களை வழிகெடுக்க பார்ப்பார்கள். ஃபிக்ஹுல் பிஷாராத்து தெரிந்தவர்களுக்கு அந்த ஃபித்னாவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், என்னுடைய மனதுக்கு மிக விருப்பமானவள் ஆயிஷா என்றார்கள். குர்ஆன் அவர்களை தூய்மைப்படுத்துகிறது. இன்னல்லதீன ஜாஊ பில் லிஃப்கி உஸ்பத்து மின்கும் ஃபலவ் வலா தஹ்சபுஹும் ஷர்ரல்லக்கும் பல் ஹுவ கைருல்லக்கும் என்று வந்த ஆயத்துகள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும்போது அவர்களுக்கு வாயிலை திரவுங்கள், வபஷ்ருஹு பில் ஜன்னா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செல்லுங்கள் என்றார்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்தார்கள். இவைகளெல்லாம் அவர்களளவிலே தப்பான எண்ணங்களை வைத்து மக்களை வழிகெடுக்க நாடக்கூடியவர்களை விட்டும் எங்களை பாதுகாக்கக்கூடிய அறிவுகள் என்பதை நாங்கள் விளங்கினால் மறுமை வருவதற்கு முன்னால் வரக்கூடிய இப்படிப்பட்ட வழிகேடுகளை விட்டும் எங்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்திலே வரக்கூடிய சில விடயங்களை தெளிவாகவே சொன்னார்கள். சில பிஷாரத்துகளை அதிலே வைத்தார்கள். உதாரணத்துக்கு ல துஃப்தஹன்னல் குஸ்தன்தீனியா ஃபல நிஅமல் அமீரு அமீருஹா வல நிஅமல் ஜெய்ஷு தாலிகல் ஜெய்ஷ் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குஸ்தன்தீனியா வெற்றி கொள்ளப்படும், அந்த வெற்றிக்கு தலைமை தாங்கி வரக்கூடிய அமீர் அமீர்களிலே சிறந்தவர் என்றும் அதனுடைய படை சிறந்த படை என்றும் சொன்னார்கள். நீங்கள் வரலாற்றிலே அந்த அமீரையும் அவருடைய படையையும் அவர்களிருந்த கொள்கையையும் அவர்கள் பின்பற்றிய வழிமுறைகளையும் எடுத்து பார்த்தால் அது நேரான பாதைக்குரியவர்கள் என்பதை உங்களால் அறிய முடியும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிஷாராத் அது. ஆலிமு குரேஷ், குரேஷுகளிலே ஒரு ஆலிம் தோன்றுவார், யம்லா உல் அர்த இல்மா, அறிவால் இந்த பூமியை நிரப்புவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி சொன்ன அந்த நன்மாராயம், அவர்களுடைய வழிமுறை சரி என்பதும் அவருடைய கோட்பாடு சரி என்பதும்
அதை பின்பற்றுவதற்குரிய ஒரு நன்மாராயமாகவும் கருத முடியும். அதை விளங்கினால் பிற்காலத்திலே அவர்களுக்கு ஏசக்கூடியவர்கள், அவர்களை புறக்கணிக்கக்கூடியவர்களை விட்டும் எங்களை பாதுகாத்து வாழ்வதற்கு இந்த ஃபிக்ஹுல் பிஷாராத் எங்களுக்கு ஒரு வழிமுறையாக அமையும் என்பதையும் அது ஏற்கனவேப்பட்டிருக்கிறோம். அடுத்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் கடைசி காலத்திலே அவருடைய காலங்கள் நல்ல காலமாக இருக்கும், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் ஜெயம் பெறுவார்கள் என்றெல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது, சில காலங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாரத்து செய்திருக்கிறார்கள். ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன எலூனகும் சும்மல்லதீன எலூனகும், நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு என்னுடையது, பின்பு அதற்கு பின்னால் வரக்கூடிய நூற்றாண்டு, பின்பு அதற்கு பின்னால் வரக்கூடிய நூற்றாண்டு என்று 300 ஆண்டுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லதாக நன்மாராயம் செய்திருக்கிறார்கள். அந்த நன்மாராயங்களை அறியும் போது அந்த நல்ல காலங்களிலே வாழ்ந்த நல்ல மனிதர்கள், நல்ல அறிஞர்கள் அவருடைய கருத்தை பின்பற்றி வாழ்வதற்கு அது நல்லோரு நன்மாராயமாக இருக்கிறது. அதை பின்பற்றக்கூடிய சூழலை எடுத்துக்கொள்வது ஃபித்னாவிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியதாக அமையும். அடுத்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இடங்களை சம்பந்தப்படுத்தி பிஷாரத்து செய்திருக்கிறார்கள். அல்லாஹும் பாரிக் லனா ஃபி ஷாமினா, அல்லாஹும் பாரிக் லனா ஃபி யமனினா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்கிறார்கள். அதே போன்று, மதீனத்து ஹைருல் லஹும் லௌ கானூ யஅலமூன், அவர்கள் அறிந்திருந்தால் மதீனா அவர்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று சொன்னதும், அதே போன்று அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஷாமினா வ பாரிக் லனா ஃபி யமனினா என்று சொன்னார்கள். அதே போன்று, அல் ஃபிக்ஹு யமானியுன் வல் ஈமானு யமானியுன் சில இடங்களை நன்மாராயம் செய்திருக்கிறார்கள். அப்படியான இடங்கள் படிப்புக்கு, அதே போன்று இல்முக்கு, நல்லவருடைய தொடர்புகளுக்கு நல்லது என்பதையும் இதன் மூலமாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். மட்டுமல்லாமல், அப்படி நன்மாராயம் கூறப்பட்ட இடங்கள் அவர்களே அங்கே வாழக்கூடிய மனிதர்கள் அங்கே பின்பற்றப்படக்கூடிய நல்ல வழிமுறைகள், கொள்கை கோட்பாடுகள் அவைகளும் இதன் மூலமாக நல்லதாக காண்பிக்கப்படுகிறது என்பதையும் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தது, ஃபிக்ஹுல் நதாராத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில எச்சரிக்கைகள் செய்திருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கைகளை நாங்கள் அறிந்தால் சில விடயங்களிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளலாம். அது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வர இருக்கக்கூடிய சில ஆபத்துகள், சில கெடுதிகள், சில பேராபத்துகள், இவைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். அவைகளை அறிந்தால் ஈமானையும் எங்களுடைய வழிமுறைகளையும் பாதுகாத்து கொள்ளலாம். அதில் ஒன்றுதான், சில நபர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள், அல்லது சில சந்தர்ப்பங்களை பற்றி, சில நபர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை, அவைகளை, அந்த எச்சரிக்கைகளை விளங்கி நடப்பது ஈமானுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஒரு கட்டத்தில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ முகம்மிசுக கமீசன் அயில் கிலாஃபா, அல்லாஹ் உங்களுக்கு ஹிலாஃபத்தை ஆடையாக அனுப்பிப்பான். முனாஃபிக்குகள் ஃபைதா அராதக்கல் முனாஃபிக்குன் அலா ஹல்ஐஹி ஃபலா தஹ்லஅஹு, முனாஃபிக்குகள் அதை கலட்ட விரும்பினால், நாடினால் நீங்கள் அதை கலட்டாதீர்கள். ஏனென்றால் அது பிற்காலத்திலே வரக்கூடிய எல்லா நல்லவர்கள் பொறுப்பாளர்களுடைய பொறுப்புகளையும் முனாஃபிக்குகள் கலட்டுவதற்கு ஒரு வழிமுறையாக அமைந்துவிடும். அதனால் அம்முனாஃபிக்குகள் நினைத்ததற்கு ஏற்றவாறு நீங்கள் நடக்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். இன்னொரு கட்டத்தில் சொன்னார்கள், ஹலக்கத்து உம்மத்தி அலா எதி கில்மத்தி மின் குறைஷ், குறைஷிகளில் இருக்கக்கூடிய சிறு பையன்களுடைய கைகளில் என்னுடைய உம்மத்துடைய அழிவிருக்கும் என்று எச்சரித்தார்கள். அது பிற்காலங்களிலே உமையாக்களுடைய ஆட்சி காலங்களில் ஏற்பட்ட பல குளறிபடிகளுக்குரிய எச்சரிக்கையாக அமைந்தது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று சில காலங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். யூஷுக்குல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அக்கலத் வலா கஸ்அத்திஹா, பட்சிகள் தன்னுடைய சாப்பாட்டு தட்டுகளிலே எப்படி மோதிக்கொண்டு வந்து சேருமோ, அதுபோன்று ஏனைய சமூகங்கள் உங்கள் மீது ஒன்றோடு கொண்டு மோதி உங்கள் மீது அப்படியே சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் நெருங்கிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குஃபுரு மில்லத்துன் வாஹிதா, எல்லா குஃபுரும் ஒன்றுதான், யாரையும் நம்பி கைவிடுத்து விடாதீர்கள், உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் துனியாவுடைய ஆசை உங்களை பீடித்திருக்கும், நீங்கள் மௌத்துக்கு அஞ்சுவீர்கள். இப்படியான சூழல் வந்தால் எல்லா சமூகமும் உங்கள் மீது மொய்த்து கொள்வார்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அதனால் துனியாவுடைய ஆசை பொல்லாதது என்பதையும் உணர்த்தினார்கள். மட்டுமல்லாமல், உங்களுக்கு ஷுருஃபுல் ஜூன் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் பிடிக்கும் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஷுருஃபுல் ஜூன் என்ற என்ன யார சொல்லலாம்? சொன்னார்கள், ஃபித்னா உங்களிலே தோன்றும், கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று எச்சரித்தார்கள். மட்டுமல்லாமல், சில சந்தர்ப்பங்களை சொன்னார்கள். இதா ரஐத ஷுஹன் முதாஅன்,
மனிதன் கஞ்சத்தனத்துக்கு வழிபட்டு இருப்பதை கண்டால், ஹவன் முத்தபன் ஹவாவுக்கு மனோ இச்சைக்கு வழிபட்டவனாக கண்டால், துனியன் முஹ்சரத்தன் துனியாவை தனக்கு தேர்ந்தெடுத்ததாக கண்டால், வ ஈஜாப குல்லிதி ரஅயின் பிரஅயி, ஒவ்வொருவரும் தன்னுடைய அபிப்பிராயம்தான் சரி என்று ஆச்சரியமாக காணக்கூடிய காலம் வந்தால், ஃப அலைக்க ஹுவைசத்து நப்சிக், நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். உலகத்திலே பாருங்கள், இன்று துனியாவின் ஆசை காரணமாக அல்லது தான் தான் அறிவாளி என்று மிகைத்தவனாக அல்லது ஹவாவுக்கு கட்டுப்பட்டு கஞ்சத்தனத்தில் மூழ்கிய சூழலிலே இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து எதுவுமே செய்ய முடியாது, அவர்களோடு சேர்ந்து செய்வது பலனளிக்காது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே உணர்த்துகிறார்கள். இப்படிப்பட்ட எச்சரிக்கைகளை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அறிந்து நடந்தால் பல இன்னல்களிலிருந்து அவனை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதையும் உணர்த்துகிறார்கள். இப்படி நிறைய ஹதீதுகள் இது சம்பந்தமாக வந்திருக்கிறது. அவைகள் ஒவ்வொன்றையும் இந்த பாடத்துக்கு கீழால் ஃபிக்ஹுல் நதாரத்து கீழால் நாங்கள் கொண்டு வந்து அறிவோமேயானால், பிற்காலத்தில் தோன்றக்கூடிய பல ஃபித்னாக்களிலிருந்து ஒரு மூமின் தன்னுடைய ஈமான் இஸ்லாம் எஹ்சானை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதையும் நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து ஃபிக்ஹுல் ஹசானாத்தி, சில பாதுகாப்பு கவசங்கள் அல்லது அரண்கள் என்று சொல்லலாம், சில பாதுகாப்பு விடயங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனிதர்களை ஒரு பாதுகாப்பு அரணாக வைத்திருக்கிறார்கள். அவர்களை அவர்களுடைய செயற்பாடுகளையும் அவர்களுடைய தாத்துகளையும் பாதுகாப்பான ஒரு விடயமாக அவர்களை பற்றி நன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸ்களை இந்த ஃபிக்ஹுல் ஹசானாத்துக்கு கீழால் கொண்டு வந்து நாங்கள் பார்த்தால் சில விடயங்களை எங்களுக்கு தெளிவு பெற முடியும். ஹசானாத்து என்றால் இது எதோடு சம்பந்தப்படுகிறது என்றால், ஒரு மனிதனுடைய தீன் சலாமத்தா இருக்குது, அமானத்து பாதுகாப்பாக இருக்குது, அவருடைய இல்மு அவரிடத்திலே வந்த வழிகள் சிறப்பாக இருக்குது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸ்கள் மூலமாக உணர்த்துவார்கள். உதாரணத்துக்கு சொன்னார்கள், ஒரு கட்டத்தில் எரிசு ஹாதல் இன்ம மின்குல்லி ஹலஃபின் உதூலுஹு என்றார்கள். ஒவ்வொரு பின்னால் வரக்கூடியவர்களும் உதூல்கள் நீதமானவர்கள், இந்த இல்மை சுமப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உதூல் என்று சொன்னால் அவர்களில் முதன்மைப்படுத்தப்படக்கூடியது அவர்கள் தங்களுடைய நாவுகளை, ஹிஃப்லுல் லிசானி அனித்தம், பிறரை கேவலப்படுத்துவது, இழிவாக பேசுவதை விட்டும் தங்களுடைய நாவை பாதுகாத்து கொண்ட, பொய்களை விட்டும் தன்னுடைய நாவை பாதுகாத்து கொண்ட நல்லவர்கள் இந்த இல்மை சுமப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மற்றது தன்னுடைய கரங்களை, அநியாயமான இரத்தங்களை ஓட்டுவதை விட்டும் பாதுகாத்து கொண்டவர்கள், அவர்கள்தான் இந்த இல்மை சுமப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்களால் தான் முடியும் தஹரீஃபுல் காலீன், காலீன்களுடைய பிறட்டுதலை நீக்குவதற்கும், முபத்திரீன்களுடைய பொய்களை தட்டுவதற்கும், ஜாகிலீன்களுடைய வியாக்கியானங்களை நீக்குவதற்கும் அவர்களால் தான் முடியும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீதின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்முடைய பாதுகாப்பை, மார்க்கத்துடைய பாதுகாப்பை யாரிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள், யாரை பின்பற்ற வேண்டும், இல்மு சொல்லக்கூடியவர், மார்க்கம் பேசக்கூடியவர், அல்லாஹுடைய தீனை சொல்லக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காண்பிக்கிறார்கள். ஃபிக்ஹுல் ஹசானாத் எங்களுக்கு அதை சொல்லித் தருகிறது. ஒருவர் மார்க்கம் சொல்ல வருகிறாரா, அவருடைய ஷேக் யாரு, அவர் யார் யாருக்கு, அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, கொலையாளியாக இருந்தாரா, ஆட்சியை பறிப்பதற்காக வேண்டி மக்களை கொண்டு குவித்தவரா, பொய்யுரைத்தவரா, கேவலமாக பேசித்திருந்தவரா, பொய்ச்சாட்சி சொன்னவர்களா என்பதை பார்த்து மார்க்கம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த இல்மு எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி நபர்களை பற்றி சொல்லும் போது, அன வக்காஃபிலுல் யத்தீமி கஹாத்தீனி ஃபில் ஜன்னா, நானும் யத்தீங்களை பாதுகாப்பவனும் சுவர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தீங்களை பராமரிப்பவர்களை பற்றி நல்லாக சொல்லியிருக்கிறார்கள். உங்களே நல்லகளாக கூடியவர்கள் நாளை மறுமையில் எனக்கு நெருக்கமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஹாபு ஷஜரா லா யதுகுலுன் நார் இன்ஷா அல்லாஹ் மின் அஸ்ஹாபி ஷஜரத்தி அஹது, அதாவது பையத்து ரிதுவான் எடுத்த அந்த மரத்துக்கு கீழால் பையத்து செய்த சஹாபாக்கள் யாரும் அல்லாஹுடைய நாட்டத்தினால் சுவர்க்க நுழைய நரக நுழைய மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ அந்த பையத்து ரிதுவானுக்குள்ள கட்டுப்பட்ட சஹாபாக்களை பற்றி யாருக்கும் ஒன்றும் பேசலாது, அவங்கள குறதேடி போக இயலாது, அவங்க நரகவாதின்னு சொல்ல இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாப்பு அரணுக்குள்ளே உட்படுத்தி இருக்கிறார்கள். மட்டுமல்லாமல் பத்ரு சஹாபாக்களை பற்றி சில தவறுகள் அவர்களிடத்திலிருந்து வெளிக்கோலத்தில் விளங்கினாலும் ஸல்லல்லாஹு தண்டிக்க முற்பட மாட்டார்கள். சொல்லுவார்கள், அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டான், நீங்கள் நாடியதை செய்யுங்கள், உங்களை மன்னித்து விட்டேன் என்று. சில சஹாபாக்கள்
உங்களுக்கு தெரியும், ஹாத்திம் பின் பல்தா ரதியல்லாஹு நினைக்கிறேன், அந்த சஹாபியுடைய ஹதீஸ், அவர்கள் பத்ரி மக்கா வெற்றியின் போது மக்காவாசிகளுக்கு கடிதம் அனுப்பிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து கொண்ட விதம், அப்படியானவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்தார்கள். மட்டுமல்லாமல் சில சந்தர்ப்பங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களிலே சொல்லி இருக்கிறார்கள். ஃபிக்ஹுல் ஹசானாவு கீழால் இது போன்ற ஹதீஸ்கள் ஆயாத்துகளை வைத்து எங்களுக்கு பல அறிவுகளை கண்டு எங்களுடைய மார்க்கத்தையும் எங்களுடைய கொள்கைகளையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற விடயத்தையும் இதிலே நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்றுதான் சில குடும்பங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பாக பேசியிருக்கிறார்கள். சப்ரன் ஆல யாசிர், யாசருடைய குடும்பமே பொறுமையாக இருங்கள், ஃபைன்னமோ இடக்குமுல் ஜென்னா, நீங்கள் நாளை உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சுவர்க்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மாவியா ரதியல்லாஹு யுத்தத்துக்கு முற்பட்ட போது யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு அலி ரதியல்லாஹுடைய பக்கத்திலே இருக்கிறார்கள், அவர்களுடைய பக்கத்திலிருந்து தான் கொல்லப்பட்டார்கள். அப்படி என்றால் யாசிர் சுவர்க்கவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், அவர்கள் அலி ரதியல்லாஹு பக்கத்தில் இருக்கிறென்றால் நாங்கள் தவறில் தான் இருக்கிறோம் என்று அவர்கள் யுத்தத்தை விட்டும் பின்வாங்கினார்கள் என்ற செய்தியையும் இந்த ஹதீதின் மூலமாக நாங்கள் அறிய கிடைக்கிறோம். இவைகள் பாதுகாக்கப்படக்கூடியவைகள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காலங்கள், அதாவது ஹைரல் குரூனி கர்ணி என்று சொன்ன மேற்சொன்ன ஹதீஸ்கள், அது ஒரு பிஷாரத்து மட்டுமல்ல ஹசானத்தும் கூட. ஹசானத்து என்றால் அந்த காலங்களிலே வந்த அறிஞர்கள் பிற்காலங்களிலே வந்தவர்களை விட மிக நம்பப்படக்கூடியவர்கள். அவர்களை ஒருவன் தூட்டுகிறான் என்றால் தூட்டக்கூடியவன் அல்ல எடுத்து நடக்கப்பட வேண்டியவன், தூட்டக்கூடியவரிடமிருந்தல்ல அறிவு பெறப்பட வேண்டும், தூட்டக்கூடியவரிடமிருந்தல்ல தூட்டப்படக்கூடிய, அவர்கள் தூட்டப்படுவதற்கு தகுதியற்றவர்கள், அவர்கள் தூய்மையானவர்கள் என்ற ஒரு செய்தியையும் அதன் ஊடாக எங்களுக்கு விளங்குகிறேன். அடுத்தது ஷரஃபுல் அதாலத்தி வசனத், அதுவும் முக்கியமான ஒரு அறிவு. இந்த அறிவு இல்லா போனதின் காரணமாகத்தான் பல ஃபித்னாக்களுக்கு ஒரு காரணமாக இது அமைகிறது. அதாவது அதாலத்து நீதத்துவம் இல்முல, நாவை பேணி பாதுகாத்துக் கொள்வதும், பொய் பிரச்சாரங்கள் செய்யாதவரும், அதே போன்று கரங்களை இரத்தங்களை ஓட்டுவதை விட்டும் பாதுகாத்தவரும் மட்டுமல்ல சனது மூலமாக அறிவை பெற்றவர். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு சிறப்பை காட்டி தந்திருக்கிறார்கள். இது கட்டாயம், அது அந்த அறிவு எங்களுக்கு மிக கட்டாயம். அது ஃபிக்ஹு தஹவுலாத்தில் மிக முக்கியமான ஒரு அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. மறுமை நெருங்கும் போது அகீதா ரீதியாக சட்டங்கள் ரீதியாக பல பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்திலே ஷரஃபுல் அதாலத்தி வசனத், சனதுடையவர்கள் அதாலத்துடையவர்களை பார்த்துத்தான் தீர்மானிக்கப்படும் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு இல்மை சுமக்கக்கூடியவர், இல்மு பேசக்கூடியவர், ஒரு இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடியவர், அவர் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய நாவு, அவருடைய கரங்கள், அவர் இல்மை பெற்ற வழி, இவைகள் எல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இல்மை தான் புகழ்ந்தார்கள். லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி என்ற உம்மத்தில் ஒரு கூட்டம் நீங்காமல் இருப்பார்கள். நீங்காமல் இருப்பார்கள் என்றால் நடுவுல இன்கித்தா வந்திருக்காது. அவர் பெற்ற அறிவு, அந்த அறிவை கற்றுக் கொடுத்தவர் யார், அவருக்கு கற்றுக் கொடுத்தவர் யார், அவர் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை சொல்லிக் கொடுத்த அவருடைய ஷேக் யாரு, அவர் எந்த அறிஞர் தெரிந்ததை படித்தார், அந்த அறிஞர் எப்படிப்பட்டவர், அவர் இரத்தத்தை ஓட்டுவதற்கும் மக்களை வழிகேட்டில் செலுத்துவதற்கும் உலக ஆசா பாசங்களுக்காக வேண்டி அவர்கள் நற்குணமற்று நடந்தவர்களாக இருந்தால் அவர்களிடத்திலிருந்து எப்படி அறிவை பெறுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கட்டாயப்படுத்தி சொல்கிறார்கள். அதாவது இந்த இல்மை தந்த வழிமுறை இந்த சமூகத்துக்கு கட்டாயம். அதனால் தான் நிறைய ஃபித்னாக்கள் திடீர் என்று சட்டங்கள் மாற்றப்படுகிறது. கேட்டால் என்ன ஷேக் சொன்னார், அந்த ஷேக் யார் என்று பார்த்தால் அவருக்கு ஷேக் கிடையாது, லைப்ரரியில் புஸ்தகத்தை பார்த்துட்டு ஃபத்வா கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஒரு ஷேக் இடத்துல கால்மடித்து படித்தவர், அந்த ஷேக் யார், அந்த ஷேக் யார் இடத்துல படித்தாங்க, அவர் யாரிடம் என்று இஸ்னாது இல்லாத அறிவுகள் மிக ஆபத்தானது என்பதை இந்த இடத்திலே எங்களுக்கு ஷரஃபுல் அதாலா என்ற பாடம் சொல்லி தருகிறது. இந்த பாருங்கள், நிறைய அறிவுகள் முன்னைய காலங்களில் கூட மதரசாக்களில் சனது தான் கொடுப்பாங்க, இப்போது சர்டிஃபிகேட். சனது என்றால் உதாரணத்துக்கு ஒரு ஃபிக்ஹ் கிதாப் படிக்கிறென்றால் அந்த ஃபிக்ஹ் கிதாபை எழுதின முஅல்லிஃபிலிருந்து படித்து கொடுக்கக்கூடிய அந்த முஅல்லிமுக்கு இஸ்னாத் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஹதீதுகள் கூட அப்படித்தான் இருந்தது முன்னைய காலங்களில். ஹதீத் புகாரியை படிக்கிறார்களா, யார் இஜாசா கொடுத்தாங்க? இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா கூட ஹதீதை சொல்வதற்கு அவங்களோட சனது அப்படியே சொல்லுவாங்க. யார்கிட்ட இந்த ஹதீது வந்துச்சு, எந்த இல்மு தஃப்ஸீர் எடுத்துக்கொண்டால் இன்று
நினைத்தவர்கள் நினைத்த மூப்பிலே அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த விளக்கத்தை நீங்க யார்கிட்ட படித்தீங்க, உங்களோட ஷேக் யாரு, அவருக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹுடைய தூதர் வரைக்கும் அதுக்கு சில்சிலா இருக்கிறதா, கைவிடுத்த ஷேக்கு சில்சிலா இருக்கிறதா என்று ஒவ்வொரு கலைகளிலும் கவனிக்கப்பட வேண்டும். இந்த தசவுஃப் என்ற ரீதியில வழிகட்ட வஹதத்துல் வுஜூது ஹுலூல் இத்திஹாதுகள் எல்லாம் புகுத்தப்படுகிறது. காரணம், மனிதர் நினைக்கிறார்கள் தசவுஃப் தானே பேசுறாங்க என்று சொல்லி. இந்த காலகட்டங்களில் சரஃபுல் இஸ்னாத் ஷரஃபுல் இஸ்னாத் மிக முக்கியம். இது யார்கிட்டிருந்து வந்துச்சு, இவருக்கு எப்படி வந்துச்சு, எந்த ஷேக் இதை அனுமதித்தாங்க, இதுக்கு முன்னால் இதை யார் பேசியிருக்கிறாங்க, இப்படி பேசுவது கூடுமா, யார் அங்கீகரிச்சிருக்கிறாங்க, இதை யார் பிழை என்று சொல்லி இருக்கிறாங்க, இவைகள் எல்லாம் தேடப்பட வேண்டும். ஹதீத் ஒன்றுக்கு கண்டது போன்று விளக்கம் சொல்கிறார்களா, இந்த விளக்கத்தை உங்களுக்கு யார் சொல்லித்தந்தார், எந்த ஷேக்கிட்ட நீங்கள் படிச்சீங்க, அந்த ஷேக் எப்படிப்பட்டவர் என்று தேடி பார்த்தால் இல்முக்குரிய இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய சீதேவிகளை கண்டுகொள்ளலாம். அது இல்லாமல் மார்க்கத்தில் குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களையும் எங்களால் கண்டுகொண்டு அவர்களிலிருந்து தமிழ்ந்து கொள்ளலாம். ஷரஃபுல் இஸ்னாது மிக முக்கியம். அல் இஸ்னாது மின தீன் என்று இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா முஸ்லீமுடைய ஆரம்ப கட்டத்தில் சொல்கிறாங்க. முஸ்லீம் ஷரீஃபுடைய முக்கத்திமாவில் முஸ்லீம் ரஹ்மஹுல்லா இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லா கூட கொண்டுறாங்க. அதாவது அல் இஸ்னாது மின தீன், லௌல அல் இஸ்னாது லகால மாஷா லகால மன்ஷா மாஷா, இஸ்னாது இல்லாட்டி கண்டவர்களெல்லாம் மார்க்கத்தை கண்டவாறு சொல்லுவார்கள். இன்று உலகத்தில் தோன்றி இருக்கக்கூடிய மிக பெரிய ஃபித்னா அதுதான். அதாவது ஷேக் இல்லாத ஆலிம்கள், இஜாசா கொடுக்கப்படாத, பாடல் நடத்துவதற்கு ஷேகுமார்களினால் வழிந்துரைக்கப்படாதவர்கள் எல்லாம் பாடல் நடத்தி இன்று பெரிய ஃபித்னாவை மார்க்கத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. நிறைய பாருங்க, புகாரி ஷரீஃபுக்கு சிலர்கள் அல்பானி போன்ற சில அறிஞர்களாக காட்டப்படக்கூடியவர்கள் புகாரி ஷரீஃபை தஹ்ரீஜ் பண்ணுவாங்க. அவரோட ஷேக் யார் என்று சொன்னால் அவருக்கு ஷேக் கிடையாது. அவர் லைப்ரரியில் இருக்கக்கூடிய கிதாபுகளை படித்து, பொதுவாகவே ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லுவார்கள், கிதாபி குத்துபி வந்து கிதாபுகளை வரக்காகலை படித்தவருக்கு தஹ்ரீஜ் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்க இப்படியான சில சூழல்களை பார்க்கிறோம். அதே போன்று நவீன ஃபுகஹாக்கள் தோண்டி கொண்டிருக்கிறாங்க. முன்னைய ஃபுகஹாக்கள் சொன்னதற்கு மாற்றமாக ராஜிகான கோள்களுக்கு எதிராக ஃபத்துவா கொடுக்கக்கூடியவர்கள் தோண்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு யார் ஃபத்துவா கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுத்தது, இவருடைய ஷேக்கு இதை அனுமதித்தாரா, இதை ஏற்றுக்கொள்வாரா என்றெல்லாம் பார்ப்பது ஷரஃபுல் இஸ்னாத் சார்ந்தது. இந்த அடிப்படையில் ஃபிக்ஹு தஹவுலா நிறைய பாடங்களை கொண்டது. அனைத்தையும் இந்த குறுகிய ஒரு நேரங்களில் சொல்லி முடிப்பதற்குரிய சந்தர்ப்பம் போதாதுன்னு நினைக்கிறேன். என்றாலும் சில முக்கியமான நுட்பங்களை முன்வைத்திருக்கிறேன். உலமாக்கள் அதே போன்ற சகோதரர்கள் இதை இன்னும் ஆய்வு செய்யுங்கள். இதில் பல பாடங்கள் இருக்குது. ஒவ்வொரு டொபிக்குகளைத்தான் தலைப்புகளைத்தான் முன்வைத்திருக்கிற இதில் ஆழமாக சென்று இதில் பல பெருங்கொண்ட கிதாபுகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை நாங்கள் படிக்கும் போது இன்னும் நுணுக்கமான பல பிரயோஜனமான விடயங்களை எங்களால் அறிந்து கொள்ள முடிகிறது. இயன்ற சில விடயங்களை முன்வைத்திருக்கிறேன், தவறுகள் இருந்தால் மன்னித்து அதே போன்று திருத்தி தருமாறு பணிவாய் உலமாக்களிடத்தில் கேட்டுக்கொண்டவனாக இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வஸல்லல்லாஹு அலா சையிதுனா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.